வணக்கம்ப்பா. இப்ப சக்கர நோயில் உங்களுக்கு நான் வந்து ஒரு மாவு தயாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல வந்து ரெண்டு டிஷ்ஷஸ் ஒன்று கொடுத்துருக்கேப்பா. ஒன்று வந்து புட்டு உப்புமா, அப்புறம் களிபாதி கிண்டி காட்டியிருக்கேன். வேற ஏதாவது செஞ்சு காட்டுங்கன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதனால நான் அந்த மாவு வச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ரொட்டி மாதிரி தட்டி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறப்பா. வாங்க பார்க்கலாம். மாவுப்பா சக்கரைக்காரவங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி சத்து மாவு, சூப்பராக அவங்களுக்கு சக்கரை நோய் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு நேரம் உணவாக சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லி அரைச்ச மாவு, கொஞ்சம் பிறுபிறுந்தா இருக்கும். இதுக்கு வந்து நான் இது கூட வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி துண்டு, தோல் சீவினது, கொஞ்சம் அரை ஸ்பூன் சோம்பு. இது வந்து வெண்டைய கீரையோட காஞ்சது, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லி கடையில் விற்கிது. இது போட்டால் நல்லா வாசமாக டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் இதை வச்சு நான் செய்ய போகிறேப்பா. இப்போ இந்த வெங்காயத்தை உரித்து அரிஞ்சு மிக்சியில் போட போகிறேப்பா. இதை பொடியாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அது நல்லா ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. இந்த இஞ்சியை கொஞ்சம் இப்படி நறுக்கி போட்டாச்சு. ஏன்னா பூரா சத்து, அதனால் கொஞ்சம் செரிமானத்துக்கு இஞ்சி போட்டாச்சு. இந்த ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சோம்பு போட்டிருக்கேப்பா. சோம்பு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். சோம்பு பிடிக்காதவங்க சீரகமும் போட்டுக்கலாம். ரெண்டுமே செரிமானத்துக்கு வந்தது தான், சோம்பும் சீரகமும். இந்த கஸ்தூரி மேத்தியும் போட்டுக்கிறேன் இதில். இப்போ நான் இதை தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வரேப்பா. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவு ஒரு ரெண்டு ரொட்டி தட்டுற வரைக்கும் அளவுக்கு வரும். மாவை போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இந்த அரைச்சதை நம்ம இதில் போடுறோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வறுத்த மாவுப்பா. நம்ம இப்படி இந்த மாதிரி கொல கொலன்னு இருந்தால் கூட அப்படியே ஊறி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெட்டி ஆயிரும். கல் நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊத்துறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது, உடம்புக்கு நல்லதுதான், இரும்பு சத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப பெருசா ஒரேடியா இழுத்தோம்னா இது வந்து பிஞ்சு வந்துடும். இது கல்லு ரொம்ப காஞ்சதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கூட நானெல்லாம் ரொம்ப குறைச்சி வச்சிருக்கிறேன், பார்த்து எடுக்கலாம். நல்லெண்ணெய் தான், அதனால சும்மா கொஞ்சம் சின்ன ஸ்பூன்ல தான் ஊத்துறேன். இப்போ ஒன்னா எடுக்கலாம்ப்பா. கொஞ்சம் நல்லா செவக்கிற வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். கடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. சின்ன கிண்ணத்துல தான்ப்பா இந்த மாவு எடுத்தேன். இப்ப எல்லாம் சேர்ந்து இது வந்து சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு. இவ்வளவு மாவு தான் எடுத்தேன், ஒரு நேரம் சாப்பாடு ஆயிடுச்சு. நல்ல சத்து, உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும். பூரா நார் சத்துள்ள தானியங்கள் தான் சேர்த்திருக்கு, பருப்பு வகைகள் சேர்த்திருக்கு. நம்ம தொட்டுக்கிற இது ஒண்ணுமே வைக்க வேண்டியது இல்லப்பா.
வேணா தயிர் வெங்காயம் வேணா வச்சுக்கிட்டு தொட்டு சாப்பிடலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும், சக்கர நோயாளிக்கு திருப்தியா இருக்கும். சோறு அப்படி இப்படி சாப்பிடுறதுக்கு இது ஒரு நேரம் நீங்க உணவா கால நேரம் உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்முன்னு பசியே இருக்காது, மத்தியானம் வரைக்கும் நல்ல ஒரு திருப்தியா இருக்கும். அதனால இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அரிசி உணவா சாப்பிட்றதுனாலதான் பிரச்சனை வருது, கார்போஹைட்ரேட்டு கூடுது, அதனால சக்கரை அதிகமாகுது. அதனால இந்த மாதிரி நான் இந்த பொடி செஞ்சு எல்லாம் விரும்பி வாங்குறவங்கள இப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நாங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம், வேற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னாங்க. அதுக்காக தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி இனிமேல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்ப்பா. வாழ்க வளமுடன்.